ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சந்தில்நாதன். டிஎன் ஹெல்த் அந்த வெப்சைட்லேருந்து நமக்கு வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சந்தில்நாதன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி டிஎன் ஆயுஷ் கவுன்சிலிங்க்கு அவங்க வந்து நியூஸ் இன்ஃபர்மேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு இப்போ பார்ப்போம். 2022-2023 கல்வியாண்டிற்கான ஆயுஷ் மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இதில் 4 படிப்புகளுக்கு அவங்க வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. என்ன, ஃபஸ்ட்டு மருத்துவ பட்ட மேற்படிப்பு, இது வந்து அரசு மருத்துவ கல்லூரிகளில் எம்டி யோகா அண்ட் இயற்கை அதுக்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. அதாவது பிஎன்ஒய்எஸ் அப்படிம்பாங்கள அதுங்க. மருத்துவ பட்டப்படிப்பு அரசு மற்றும் சுயநிதி ஆயுஷ் மருத்துவ கல்லூரிகளில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி பட்டப்படிப்புகளுக்கு அவங்க வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. மருத்துவ பட்டப்படிப்பு சுயநிதி ஆயுஷ் மருத்துவ கல்லூரிகளில் அதே சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி இந்த படிப்புகளுக்கு அவங்க கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. மருத்துவ பட்டயப்படிப்பு அரசு ஆயுஷ் பேராமெடிக்கல் பள்ளிகளில் உள்ள ஒருங்கிணைந்த மருந்தாளுநர் பட்டயப்படிப்பு மற்றும் நர்சிங் தெரப்பி பட்டயப்படிப்பு இந்த 4க்கும் அவங்க கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. இப்போ மருத்துவ பட்ட மேற்படிப்பு எம்டி யோகா படிக்கிறதுக்கு அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போட்டதும் அதில் நீங்கள் ரேங்க் வைஸ் அவங்க கூப்பிடுவாங்க. அப்படி தான் அவங்க அரசு இடஒதுக்கீடு மட்டும்தான் இருக்குது எம்டிக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், அதாவது சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் நீங்கள் படிக்கணும். இது +2 பாஸ் பண்ணியிருக்கணும். நீட் யூஜி 2022 எக்ஸாமில் நீங்கள் எலிஜிபிள் மார்க் வாங்கியிருக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரசு ஒதுக்கீடு, மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்கிற நிர்வாக ஒதுக்கீடு ரெண்டுமே உண்டு. அதே மாதிரி சுயநிதி மருத்துவ கல்லூரிகள்லையும் அரசு ஒதுக்கீடு, நிர்வாக ஒதுக்கீடு ரெண்டுமே உண்டு. கவர்மெண்ட் காலேஜில் நிர்வாக ஒதுக்கீடு கிடையாது, அரசு ஒதுக்கீடு மட்டும் தான். கவர்மெண்ட் காலேஜில் இருக்காது. ஓகே. பட்டயப்படிப்பு ஒருங்கிணைந்த மருந்தாளுநர் மற்றும் நர்சிங் தெரப்பிக்கு 2.5 ஆண்டுகள். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்கூலில் ஹையர் செகண்டரி பாஸ் பண்ணியிருக்கணும். இதுவும் அரசு ஒதுக்கீடு மட்டும்தான் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லை. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிக்கை நாள், அறிவிக்கை வந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி, இன்றைக்கிங்க செப்டம்பர் 21. விண்ணப்ப படிவம் மற்றும் தகவல் தொகுப்பேட்டினை பதிவிறக்கம் துவங்கும் நாள், அதாவது அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது, ப்ராஸ்பெக்டஸ் டவுன்லோட் பண்ணுறது அதே இன்றைக்கி தான், செப்டம்பர் 21 போட்டிருக்காங்க வெப்சைட்டில், பார்த்துக்கலாம் டிஎன் ஹெல்த் வெப்சைட்டில். விண்ணப்ப படிவம் மற்றும் தகவல் தொகுப்பேட்டினை பதிவிறக்கம் செய்ய கடைசி நாள், நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராஸ்பெக்டஸ்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு அக்டோபர் 12 சாயந்தரம் 5 மணி. அக்டோபர் 12 சாயந்தரம் 5 மணிக்கெலாம் நம்ம தகவல் வந்து பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சுட்ருக்க முடியாது. காரணம் என்னென்னா அக்டோபர் 12ஆம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு நீங்கள் குரியரோ, ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லை ரெஜிஸ்டர் போஸ்ட்டோ அவங்களுக்கு செஞ்சு அவங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கணும். பார்த்துங்க கடைசி நாள் அதே 5 மணி, நேரில் போய் கூட கொடுக்கலாம். இது வந்து உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். அப்ளிகேஷன் ப்ராஸ்பெக்டஸ் உங்களுக்கு நேரிலலாம் போய் எந்த காலேஜ்லேயும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அக்டோபர் 12ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிடணும். அந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதுலாம் டெமோ வீடியோ நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுவோங்க. ஸோ தீஸ் ஆர் ஆர் த திங்ஸ். இது டிஎன் ஆயுஷ்கான அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.